ஒரு சலசலப்பும் ஏற்படுத்தாது. அவருடைய போராட்டத்தை எடுத்து முன்னெடுக்கிறார். அதுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்கு, வலிமையா இருக்கு, எல்லாரையும் கூப்பிடுறாரு, கட்சியையும் அழைக்கிறாரு. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்றால் அழைப்பு கொடுப்பது எல்லாருக்கும் சகஜம்தான். இப்ப எங்களுக்கு கூட எல்லாரும் பாஜக ஆர்எஸ்எஸ் தவிர எல்லா கட்சியும் அழைப்பு கொடுக்குறாங்க. போகிறதும் போகாதான் நாங்க முடிவு பண்ணணும். அதை அழைப்பு கொடுத்தது அவருடைய உரிமை, அழைப்பு கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் கலந்து கொள்வதும் கலந்து கொள்வதும் அந்த கட்சியுடைய முடிவு. அதே போன்று அவர் மசூதிக்கு செல்ல வேண்டும், தர்காக்கு செல்ல வேண்டும், கிறித்துவ ஆலயங்களுக்கு பேராலயங்களுக்கு செல்ல வேண்டும், பார்சிகள் நடத்தும் கோவில்களுக்கு செல்ல வேண்டும், சீக்கியர் நடத்தும் பொற்கோவில்களுக்கு செல்ல வேண்டும், பௌத்த விகாருக்கு செல்ல வேண்டும். எல்லோருக்கும் சென்றால் எல்லோருக்குமான தேசத்திற்கான பிரதமராக இருப்பார். செலக்டிவ், ஒரு சிலருக்கு மட்டும் போவது இந்த தேசத்தில் ஒற்றுமையை வலிமைப்படுத்தார். இமானுவேல் சேகரனுடைய குரு பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது மதுரை மாவட்ட காவல்துறை, சிவகங்கை மாவட்ட காவல்துறை சிறப்பாக பணியாற்றினார்கள். ஆனால் ராமநாதபுரம் போகும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று. அங்கங்கே எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். எங்களுடைய தோழர்களுடைய காரியம் அனுமதிக்கவில்லை. ஒரு இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரை தடுத்து நிறுத்தி விட்டார்கள், இன்னொரு இடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தனியாக இருக்கிறார். நான் தனியாக காத்திருந்து இவர்கள்லாம் வரும்பொழுது கேட்டேன், என்ன எதுக்கு இந்த பிரச்சனை, இரண்டு மாவட்டங்கள் சரியாக செய்கிறார்கள் என்று. எங்களுடைய ஆட்சி நடக்கிறது, எங்களுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது, எங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமை உணர்வும் யாராக இருந்தாலும் எடுத்துரைப்பது எங்களுடைய காலத்தின் கட்டாயம், அது எங்களுடைய உரிமை. அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் காவல்துறைக்கு நான் சில தேவைகள் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் பின்தள்ள வேண்டாம், இதில் கவனம் செலுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம். நான் சொல்லிவிட்டு வந்த 2 மணி நேரத்தில் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் உள்ளே புகுந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு பிறகு இதைத்தான் நாங்கள் எச்சரிக்கை செய்தோம். வரும்பொழுது பார்த்தோம் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. சில சமூக விரோதிகள், இந்த ஆட்சி மீது காழ்ப்புள்ளவர்கள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் பிரச்சனையை ஊற்று விளைவதற்கும் முயற்சி செய்வார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதற்கு இடம் கொடுத்து கூட வேண்டாம். ராமநாதபுர காவல்துறைக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு வந்தோம். சொல்லிவிட்டு வந்த பிறகு 2 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து குறைந்தபட்சம் எந்தெந்த கட்சி தலைவர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு சரியான நேரத்தை ஒதுக்கி சரியான பாதுகாப்பு கொடுத்து அவளை வெளியில நல்ல முறையில் வழி அனுப்ப வேண்டும். ஏனென்றால் நான் இது பார்த்தா என்னுடைய கார் 2 கிலோமீட்டர் கன்னட கார் இருக்கு, 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நீங்க ஏறுங்க அப்படின்றாங்க. அப்ப கும்பலமா அது ஊர்வலமா போற போறாங்க, அதனால சிக்கல் வரும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும். இதையெல்லாம் சரியா ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை செய்யலை. எதான் சொன்னமே கண்டி இது புகாரோ இதை வந்து பிரச்சனை பண்ணணுமோ கிடையாது. காவல்துறைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டுமோ அந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்கோம். ரைட், தேங்க்யூ. இதுல ஒரு சலசலப்பும் இல்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி 2026 ஆண்டு தேர்தலை சந்தித்து கடந்த தேர்தல் வெற்றியை விட மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. ஆகையால் இந்தியா கூட்டணியில் ஒரு சலசலப்பும் கிடையாது. ஒரு கருத்து சொல்லக்கூடாதுன்னா அது எப்படி சலசலப்பு எப்படி ஆயிடும்? விடுதலை சிறுத்தை ஒரு மாநாடு நடத்துறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க கட்சி மாநாடு நடத்துறாங்க, யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிட கூடாதுன்னு அவங்களுடைய உரிமை, அது கூப்பிடுறாங்க. இதனால் இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரமா? இப்ப காவல்துறை கொஞ்சம் சுரக்கமா இருக்கு, ராமநாதபுரத்து ஒரு கருத்தை சொல்றேன், இதனால பிரச்சனை வரமா? இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில தமிழ்நாட்டில் வலிமையா இருக்கு, உறுதியா இருக்கு. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இது வெற்றி கூட்டணி. ஹரியானாவின் பாஜக மாநில தலைவர் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கார். அப்ப தேர்தல் கலவரம் நிலவரம் அங்க எப்படி இருக்குன்னு தெரியும். என்ன கலவரம் பண்ண முயற்சி செய்தாலும் பாஜக ஹரியானாவில் ஒன்றும் எடுபடாது. காங்கிரஸ் பேரியக்கும் அங்கே பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்.